இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்று கொடுக்கப்பட்ட தியானத்தை வாசிப்போம். அது சங்கீதம் புஸ்தகம் 92:12 வசனத்தை வாசிப்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த நாளின் தலைப்பு நீதிமான் பனையைப் போல செழிப்பான். பனை மரம் கொடுத்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நமது தேசங்களிலே காணப்படும் பனை மரங்கள் வறட்சியான பகுதியில் கூட வளரக்கூடியவர்கள். அதே போல தேவ பிள்ளைகளும் கர்த்தர் பஞ்ச காலத்தை கூட பூசித்து வழிநடத்துகிறார். காலத்தை செழிப்பாய் வளரக்கொடுக்கிறார். பனை மரம் வேர் சல்லி வேர்னா பூமியில் ஆழமான வேர், அது உள்ளே போய் கொண்டிருக்குமாமா, மிகுந்த ஆழமாக அந்த பனை மரத்துக்கு போகுமாமா. அதே போல தான் தேவ பிள்ளைகளும் உலகத்திலே எல்லாம் தேவனிடத்தில் பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதத்துக்கு ஒப்பாக இந்த பனை மரத்தை கத்த சொல்லியிருக்கிறார். அப்போ மேல் நோக்கினா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பனை மரம் போல் உயரமாக இருக்கிறாங்க. மழை வந்தாலும் வரலினாலும் பஞ்ச காலத்திலும் வறட்சியான காலத்திலும் வேர்கள் மேலோக்கி இருக்குமாம். தேவ பிள்ளைகள் ஆவியிலும் கனியிலும் மேலான வரங்களும். அதனால தான் இந்த பனை மரத்தையும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருகளை தேவன் கொடுக்கப்படுகிறார். உலகத்திலே ருசியானது பார்த்தீங்கன்னா அரபு தேசங்களில் இருக்கிற பேரிச்சம்பழங்கள், எல்லா பாகங்களும் பயன்படுத்தக்கூடியவைகள். அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதாக இது ஊமைகளை கத்த சொல்கிறார். அப்போ இது நீங்கள் எப்படி செழிக்கணும்னா, ஆலயத்திலே ஊழியத்தை உதவி செய்யும் போதும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் போதும் கத்தர் உங்களை அணையைப் போல செழிப்பார். ஒரு வசனத்தை வாசிப்போம். அது மத்தேயு 25:40 வாசிப்போம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஊழியக்கான ஒரு கலசம் தன்னை கொடுத்த அந்த பலனை நீ காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நான் எங்கிருக்கணும், என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீதிமான் பனையை போல செழிப்பான், சல்லி வேர் ஆழத்தில் இருக்கும், அது மேல் நோக்கி இருக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீதிமான் கூப்பிடும் போது கத்தர் நின்று அவங்க தேவை சந்திப்பார். நீதிமான் பழைய போன செய்திருப்பான். நீங்களும் ஆண்டவர் மேல் நோக்கி என்றால் நீங்கள் மேல் நோக்கி வரங்களும் கனிகளும் வளர்ந்து ஊழியத்தில் கத்தரிடத்தில் நீங்கள் வளரப்பட வேண்டும் தான் கத்தர் இந்த ரெண்டையும் உண்மைகளை தெய்வம் கொடுத்துக்கிறார். அப்போ சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழிப்பான். நீங்களும் நீதிமானாக்கப்பட வேண்டுமென்றால் கத்தரை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் செவிங்க, நீங்களும் கத்தர் நீதிமானாக்கப்படுவார். கண்கள் மூடி நம்ம செபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபன் உள்ள கேதுரை போல வளருவான் என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவரே, பனை மரமானது காற்று காலத்திலும் வறட்சி காலத்திலும் தன் வேர் ஊன்றி நிற்கும்படியாக மேலோக்கி இருக்கும் சல்லி வேர் ஆழத்தில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு உமைகளாக கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செய்வான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்ல கர்த்தர் இன்னைக்கும் ஆண்டவரே எங்களை நீதிமானாக்கி மாற்றி கொடுங்க. பார்த்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீதிமானாக, கர்த்தர் நீங்களும் முயற்சி எடுங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு வந்து எல்லாவற்றையுமே ஆசீர்வதி காலத்தை கொள்வார். ஆமை. நிச்சயமாகவே சங்கீதம் 92:12 நீதிமான் பனையைப் போல செய்வான். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.